இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து இவன் பண்ணியிருக்கலாமோ அவன் பண்ணியிருக்கலாமான்னு யோசிக்கிறோமோ அதே மாதிரி கதையில் இருக்கிறவங்களே யோசிக்கிற மாதிரி அதையும் வந்து நம்ம நினச்ச விஷயங்கள அங்கே பேசும்போது வந்து கண்டிப்பாக இந்த சீரியலில் அப்பப்போ வந்து என்ன சோஷியல் மீடியாலாம் பேசுகிறாங்க அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணிவிட்டு அதே சமயத்தில் கதையை ஸ்கிரிப்டும் தேவைக்கான இடத்துல மாற்றிக்கிட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொண்டு போகணும் முடிவு பண்ணி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியுது ஐஸ்வர்யா கிட்டத்தட்ட அடிச்சு சொல்கிறாங்க அன்றைக்கி எபிசோடில் இது வந்து அந்த அந்த லெட்டரை நான் மறக்கவே மாட்டேன் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் கொடுத்த லெட்டர் அது அப்படியே அதே கையெழுத்து தான் இது அப்போ இது மகானியோட கையெழுத்து தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இது நீ ஒன்றும் இது கவலைப்படாத நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து இவருக்கு ஃபோன் கால் வருது ஃபோன் காலில் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாசானி பேசுறாரு இவர் கோவமாக கிளம்பி மாசானி வீட்டுக்கு போய் சட்டக்காரரை பிடிச்சா அவர் கடுப்பு அவர் ஒன்றே வந்து நான் தான்டா கோவம் பண்ணும் ஏன் மறுமாறு நீங்கள் கொண்டதுக்கு உங்களாம் சும்மா விட மாட்டேன் நான் வந்து நீ ஒன்றா முடிஞ்சதை பண்ணிக்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்லுவார் இப்போ நம்ம முடிஞ்சது பண்ணிக்கிறேன்னா நான் ஒன்னும் எதுவுமே பண்ண மாட்டேன் நீ சந்தோஷமா இப்போ உட்காந்துருக்கணும்னு தெரியும் உன் ஒய்ஃபு உன் ஒய்ஃபை வந்து உள்ளே அனுப்பிடலாமா அனுப்பிட்டோன்னா ஒன்று உண்டாகவும் இருக்கா சரி உண்டாகியிருக்கா அதில் வேற ஒன்றையும் வேற ஒழுங்காக இல்லை அப்படின்னாங்க வெளில வர வந்து தான் நீ போய்ட்டு வெளில வந்தனா பதிமூணு வயசு பையனாக இருப்பான் அதுக்கு பதிலாக வந்து நேராக கொண்டு போய் உள்ளே விட்டோன்னா உள்ளே குழந்தையும் வளர விட்ருவாங்க பரவாயில்லையா அவனுக்கு அதை சொல்லு அப்படின்னு ஒரு பக்கம் மிரட்டி நாச்சியார் அனுப்பிவிட்டால் உள்ளே அந்த அம்மா போயிடும் காயத்ரி அனுப்பிட்டோம்னா அவனுக்கு ஏற்கனவே வெட்டிப்பயில் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காள் கல்யாணம் பண்ணி வச்சேனா வாழ்க்கையாக ஆயுள் தண்டனையாக தான் இருக்குது கார் சரணி ஆனப்படின்னா பிஸ்னஸ் எனக்கு பிரச்சனை பிரச்சனைலாம் ஆயிடும் ஐஸ்வர்யா ஆனப்படனா அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படி இப்படின்னு பேசிட்டே இருந்தேன்னே இவர் கடுப்பில் இருக்காரு இவருன்னு என்ன நினச்சிட்டு என்ன ஏதோ வளர்ற அப்படின்னா ஐஸ்வர்யாவோட காணாமல் போன தாலி அப்படின்னு தாலி காமிக்கிறார் இதான் தாலி கயிறு இதை அங்கே போட்டு அந்த சம்பவம் அந்த இடத்துல போட்டு இதுக்கெல்லாம் காரணம் தான் அப்படின்னு சொல்லி இப்போ மாற்றி விட்டுருவேன் அப்படிங்கிறாங்க என்ன போலீஸ்காரங்க என்ன லூஸாக வந்து இருக்க எல்லாத்தையும் தேடி இருக்கிற எல்லா இடத்தையும் பார்த்துட்டாங்க பார்த்தா எங்கேயுமே வந்து அந்த எந்த வேறு எந்த ஆப்ஜெக்டும் இல்லைங்கிறதெல்லாம் சொல்லியாச்சு இப்போ திடீர்னு ஒரு தாலியை இன்றைக்கு போய் இந்த இடத்துல போட்டு இது அங்கே தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்பரபடியாக இருக்கும் சரி பரவாயில்ல இவர் மிரட்டுறதுக்காக சொல்கிறாரு உடனே இவர் கடு நான் சொன்னேன் எப்போ கூட்டாலும் நீ வரணும் நீ புத்திட்டு பத்திரமாக அமைதியாக இருக்கணும் அப்படின்னு இவர் கோபமாக பேசினோடனே இவர் கிளம்பி மாயன் வந்துடுறாரு மாதம் நீ கோவமாக பேச ஸோ வந்துட்டு இப்போ அடுத்து வந்து மகா கிட்டக்கு ஜூஸ் எல்லாம் புழிஞ்சு கொடுத்து மெதுவாக கேட்குறாரு விஷயத்த கேட்டுன்னா அவங்க கடுப்பாயிட்டாங்க என்ன சந்தேகப்படுறீங்களா சந்தேகப்படுறீங்க நான் தான் பண்ணியிருப்பேன் நான் ஏன் பண்ண போகிறேன் அப்படி இப்படின்னு கடுப்பாயி உங்கள் குடும்பத்தில் தான் அந்த வேலைலாம் உண்டு நான்லாம் பண்ணி தான் நான் தைரியமாக நானே ஒத்துப்பேன் அப்படிங்கிறாங்க உடனே இவர் அமைதியாகிட்டு இவர் கடைசியில் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா ஜூஸை மட்டும் குடிச்சிருங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இவருக்கு ஒன்றுமே புரியல நான் வந்து ஒன்று பெருமையாக தான் நினைக்கிறேன் உங்கள் நல்ல விஷயம் தான் நீ யார் பண்ணியிருந்தாலும் பண்ணியிருக்காங்க அவ்வளோ தான் ஆனால் நான் அதுக்கு தாண்டி வேற நீ தான் பண்ணேன்னு நினைக்கிறேன் நான் டேரெக்டாக கேட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிடுறார் மாடியில் வச்சு ரொம்ப நாள் கழித்து கத்தியும் மா மாயனும் பேசுகிறாங்க ஸோ ரெண்டு பேரும் பேசும் பொழுது வந்து கத்தி வந்து ஒரு பாடிலாம் அதெல்லாம் ஒன்றும் இருக்காது அப்படிங்கிறாரு இவரென்னா வந்து இல்லை இல்லை மாசாணி வந்து பாடி தான் வந்து இருக்குங்கிறாரு அவன் ஒரு வேளை உயிரோடு இருந்தானா அப்படிங்கிறத சொல்கிறார் ஏன்னா வந்து கரெக்டாக கத்தி ஒரு சூப்பரான டயலாக்னு டைலாக்னு சொன்னார் என்ன டைலாக் அப்படின்னா வந்து பணத்தை வச்சு என்ன அழிக்க செய்ய முடியும் அவிச்சு திங்குவ முடியும் அது வந்ததுக்கப்புறம் அந்த பாடி வந்ததுக்கப்புறம் அதையும் பார்த்ததுக்கப்புறம் அது என்ன சொல்லவா போகுது யார் சுட்டா அப்படின்னு சொல்ல போதா சொல்ல போகிறது இல்லைல்ல ஏன் நம்ம பயப்படுறோம் அப்படின்னு அப்போ தான் இதுக்கு தோணுது ஒருவேளை இது வந்து உண்மையிலேயே உயிரோடு இருப்பானோ அவனை எங்கேயாவது ஒளிய வச்சுருக்கானுங்களா ஒளிய வச்சிருக்கிறதுனால அதை வச்சு வந்து இவர் தைரியமாக பேசிகிட்ருக்கானா அவன் சரியாக ரெக்கவர் ஆகி வந்தோன்னே நம்மளை காட்டி கொடுத்துட்டானா ஏழு வருஷமாச்சு கிடைக்கும் கொலை முயற்சியினாச்சும் கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்களா அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகம் வருது ரெண்டு பேத்துக்கும் ஸோ இந்த சந்தேகத்தை வந்து நிவர்த்தி பண்ணணுன்னா ஒவ்வொரு வீட்டுக்காக போகணும் அந்த வீட்டுக்கெலாம் போய்ட்டு குள்ளூருக்கானு கண்டுபிடிக்கணும் மாசான விட ஒவ்வொரு வீட்டுக்கும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது ஸோ இன்றைக்கி எபிசோட பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கூடவே அந்த எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அடுத்த நாள் ப்ரோமோ அப்படின்னு காமிக்கிறது இல்லை இவங்க இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி ஒவ்வொரு வீட்டுக்காக வந்து அந்த மருந்து அடிக்கிற மாதிரி போயிட்டு ஒரு பூட்டி இருக்க ஒரு ரூம்க்குள்ளே வேற திறந்து பார்க்குறாங்க ஸோ இதை வச்சு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு இன்னைக்கு எபிசோட் சார் எப்படி போச்சுன்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கூடவே நீங்கள் பார்க்குறதுல எந்த சீரியல் இன்ட்ரெஸ்ட்டிங்காக போகுதுங்கிறதையும் சொல்லுங்கள் தேங்க்யூ